ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் யுவராஜ் இது உங்கள் ஜனனி சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா ஏ ஓ டூ அஃபிஷியலான ஒரு போஸ்டரை விட்டுருக்காங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியில் என்னுடைய மூவி எது நான் சொல்லுவேன்னா ஆயிரத்தி ஒருவன் தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவ்வளோ நுணுக்கமாக நம்ம செல்வராகம் சார் வந்து அதில் சோழர்களை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பார் நீங்கள் போய் இப்போ ஹிஸ்ட்ரியில் படிச்சிங்கன்னா அந்த மெய்ஸ் இருந்து போயிடுவீங்க நம்ம செல்வராகம் சார் அப்படியே எடுத்திருக்காரு ஸோ இது வந்து அவருக்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப் ஆன மூவி தான் பட் அப்போ அவருக்கு அந்தளவுக்கு இந்த மூவி வந்து கொடுக்கல ஆனால் இப்போ இந்த மூவி வந்துச்சுன்னா ஓ டூ வந்துச்சுன்னா மொதல் தேட்டரில் போயிட்டு படம் பார்க்குற ஆளில் நானும் ஒரு ஆளாக இருப்பேங்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்க போகிற ஒரு மூவியாக தான் இருக்கும் ஸோ இது வந்து தனுஷ் சார் ஆட் பண்ணுறாரா இல்லை டைரக்ட் பண்ணுறாரான்னு மட்டும் தெரியல ஸோ செல்வர் ரகம் சார் தான் இதை மறுபடியும் டைரக்ட் பண்ண போகிறாரு ஒரு வேலை தனுஷ் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் இல்லை ஆட்டும் பண்ணலாம் ஒருவேளை அவர் தான் இந்த கிங்காகவும் இருக்கலாம் சொல்ல முடியாது ஸோ இந்த படம் வந்து என்றைக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர் டொண்ட்டி ஃபோர் வரைக்கும் இந்த படம் அப்போ தான் வரும்னு சொல்லியிருக்காரு ஒன்று நாலு வருஷம் நம்ம காத்துட்டு இருக்கணும் எப்படியும் மேபி இருக்கும் ஏன்னா இந்த படத்தை புரிஞ்சிக்கிறதுக்கே ஒன்றும் ஒரு வருஷம் ஆகும்னு சொல்கிறாரு நம்ம தனுஷ் சார் அதுவும் இல்லாமல் ரெடி பண்ணுறதுக்கே ஒன்று ஒரு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் எடிட்டிங் பயங்கரமானது இருக்குல்ல ஜிவி வி பிரகாஷோடைய மியூசிக் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் ஏன்னா ஃபஸ்ட்டில் அந்த பிஜிஎம் இன்ன வரைக்கும் இட்டான பீஜிஎம்னால் அவர் கொடுத்த அந்த ஃபஸ்ட்டு பிஜிஎம் தான் ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ இந்த படம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு வாங்க அந்த கதையை பார்க்கலாம் அதாவது பார்ட் ஒன் என்ன கதைன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ராஜாங்கெல்லாம் வந்து ஒரு இருப்பாங்க ஒரு மன்னர் மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி காட்டுவாங்க அதுலேருந்து ஒரு மன்னர் மட்டும் தப்பிச்சு போகிற மாதிரி காட்டுவோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து படம் வந்து அப்படியே க தப்பிச்சு போகிற மாதிரி ஒரு ஏழு ட்ராப்லாம் தாண்டி போகிற மாதிரி அப்படியே கதை முடிச்சுருவாங்க நம்ம ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் கார்த்திக் சார் இருப்பார் இதுமாரி போயிட்டுருக்கோம் அப்புறம் வந்து எல்லாரும் சேர்ந்து சோழர்களை தேடி போகணுன்ட்டு ஒரு ஆராய்ச்சின்ட்டு சொல்லிக்கிட்டு நம்ம கார்த்திக் சார் எல்லோரும் அவங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டே இருப்பாங்க போகும்போது இந்தமாரி ஒரு ஒரு ட்ராப்பாக வரும்போது ஒரு ஒருத்தரவங்களும் சாக ஆரம்பிப்பாங்க ஒரு ஒரு ட்ராப் தண்ணியில் இது அப்புறம் அந்த சிவப்பு மனுஷங்க அப்புறம் அந்த காட்டு வாசிங்க பாம்பு மண் மண் கொகையில் உழறது இந்த மாதிரி நிறைய ட்ராப்பில் கடைசியில் போகிறது யார் இருப்போம் நம்ம கார்த்திக் சாரும் ரெண்டு ஹீரோனி மட்டும் இருப்பாங்க இதேமாரி போய்ட்டு இருக்கும்போது அந்த கொகைக்குள்ளே போ போயிடுவாங்க இவங்க மூணு பேர் மட்டும் அங்கே போயிட்டு கொஞ்சம் ஒரு சாங் வரும் அது வந்து தனுஷ் சார் பாடின சாங்கு ஆன்டோனியா மேடமும் ஸோ இதேமாரி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் மட்டும் வரும் இவங்கெல்லாம் காது பொத்திக்கிட்ட ஒரு மாதிரி மன வளர்ச்சி இல்லாமல் வேகமாக ஓடி ஓடிட்டு ஒரு ஒரு பெரியவர்கிட்ட போவாங்க அவர் தான் வந்து நம்ம குருஜின்னு வாங்க அவரை அவர் வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி நெருப்பில் காட்டிட்டு உள்ளே போவாங்க அதில் அவர் சொல்லுவார் இதில் இவங்க தான் யாரோ ஒரு ஆள் தூது வர இருப்பாங்க அப்படின்னோடனே நம்ம பாத்திபன் சரி இவங்களா அப்படின்னும் போது எல்லோரையும் தொங்க விட்ருப்பாங்க அதில் வந்து கார்த்திக் சாரை தொங்க விட்டுருக்கும் போது வந்து வெட்டத்துக்கு ஒருத்தரனை அனுப்புவாங்க அந்த அவன் வெட்ட போகிறவனே இடி வந்து தாக்கிடும் பார்த்திபன் சாருக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருப்பாங்க ஸோ அப்போ பண்ணுவாங்க ஆனால் அவர் உடம்புல வந்து எந்த புளிச்சின்னமும் சின்னமும் இப்போ இருக்காது அதுக்கப்புறம் நிறைய பேசிக் இதேமாரி தான் போயிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஈரோனியில் ஒரு ஈரோனி வந்து கொஞ்சம் மந்திரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க உடம்புல புளி இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு அந்த சோழருடைய விளக்குலேயே நெருப்புலேயே எறிகிற மாதிரிலாம் காட்டிட்டு ராஜா பாத்திபன் சார் எப்படியாவது மயக்கிட்டு அவர் அவங்களோட அந்த சிலையை மட்டும் எப்படியோ திருடிட்டு போயிடுவாங்க அங்கே இருக்கிற அந்த ஒரு தண்ணியில் விஷத்தை கலந்துட்டு போயிடுவாங்க இவங்க வந்து இந்த கொகைக்குள்ளேயே ரொம்ப நாள் அடைப்பட்டு எப்போ சோ தஞ்சை போவோம் தஞ்சை போவோன்னு காத்துட்ருப்பாங்க ஏமாற்றிட்டு ஈரோனி மட்டும் போயிடுவாங்க அப்புறம் வார் ஆரம்பிக்கும் வாரில் வந்து நம்ம பார்த்திபன் சாருக்கு வந்து கார்த்திக் சார் ஹெல்ப் பண்ணுவார் கார்த்திக் சாருக்கு வந்து ஒரு பவர்லாம் கிடைக்கும் இதில் இந்த மாதிரியே போயிட்டுருக்கோம் கடைசியில் எல்லாருமே டெத் ஆகிடுவாங்க கார்த்திக் சாரும் அவங்களுடைய ராஜாவுடைய பையன் மட்டும் இருப்பாங்க பையனை தூக்கிக்கிட்டு ராஜா சார் ஓடுவாங்க இங்கே பார்த்திபன் சார் வந்து அந்த கப்பலில் வந்து நம்ம போகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே இறந்துடுவார் இந்த படத்தில் அவ்வளோ கவலை சோழர்கள் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த படம் நீங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் சளிச்சு போகாது உங்களுக்கு ஆயிரத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொண்ணூறு டூ எப்படி இருக்கும் கண்டிப்பாக தெரியல ஆனால் கண்டிப்பாக செல்வராகம் சார் அது வேறு லெவலில் கொண்டுட்டு போவார் இந்த போஸ்டரில் வந்து நம்ம போஸ்டரில் வந்து நம்ம ஹீரோ சார் வந்து மலையில் ஒரு கல்லுல பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த ஒரு வியூவை பார்க்குறாரு அப்படியே போஸ்டர் வெளியே பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி தொண்ணூறில் வந்து பா தொடரும் போட்டாங்க கண்டிப்பாக இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும் நாங்களாம் போய் பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புது ஐடியா புது கட்னெண்ட்டில் இன்றைக்கி தான் ஸோ பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் இந்த படம் வந்துச்சுன்னா போய் தேட்டரில் பார்ப்பீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்